அந்த கருத்தை கண்டிக்கிறது. எதிர்காலத்தில் இவ்வாறான விடயங்கள் நடக்கக்கூடாது. தம்முடையவராக இருந்தாலும் அவர் செய்தது தவறு என்பதை நேரடியாக சுட்டிக்காட்டி பரதநாட்டிய கலையை மிகவும் கேவலமாக இந்துக்களை புண்படுத்துகின்ற வழியிலே வகையிலே இது பரதைகள் ஆடும் நடனம் என்று சொல்லியிருக்கார். ஆனா இந்த பரதநாட்டியம் தெய்வீக நடனம் என்றதை அவர் மறந்து தேவையில்லாத மாதிரி கதைச்சிருக்கிறார். என்னுடைய சகோதரிகளாக இருக்கட்டும், அத்தனை பேரையும் விலை மாதர் என்ற ஒரு பெயரை, அதுவும் தகாத வார்த்தையிலே ஒரு சமூக வலைதளத்திலே பதிவிடுகிறார்கள் என்று சொன்னால், வலைத்தளத்தை பேணக்கூடிய ஒருவருக்கு அறிவு அங்கே இருக்கிறது, அதை சொல்கிற ஒருவருக்கு அறிவு அங்கே இருக்கிறது. இஸ்லாமிய மௌலவி அப்துல் ஹமீத் பரதநாட்டியம் தொடர்பில் தவறாக பேசிய விடயம் அண்மையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது, சமூகங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தும் விதமாகவும் பரதநாட்டியம் தொடர்பில் குறித்த மௌலவி கருத்து வெளியிட்டிருந்ததுடன் பாடசாலையில் ஆசிரியர்கள் நடனமாடியமை தொடர்பிலும் கருத்து வெளியிட்டிருந்தார். மேலும் பரதநாட்டியம் தொடர்பாகவும் தமிழ் மக்களது கலை மரபு தொடர்பாகவும் அவதூறாக பேசியுள்ளதுடன் ஒரு சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் ஆசிரியர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையிலும் கருத்து வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் பல்வேறு தரப்புகளில் இருந்தும் குறித்த மௌலவிக்கு எதிராக கண்டனங்கள் வெளியிடப்பட்டு வருவதுடன் சமூக வலைதளங்களிலும் மௌலவிக்கு எதிரான கருத்துக்கள் பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை பரத கலைக்கு எதிராக மௌலவி தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பு விபுலானந்தா அழகியற் கற்கைகள் நிர்வாகத்தின் மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200 மேற்பட்ட மாணவர்கள் விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பரத கலை சம்பந்தமாக இஸ்லாமிய மௌலவி ஒருவரின் சர்ச்சைக்குரிய மேடை பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கலாச்சாரம் பற்றியும் பரதநாட்டியம் பற்றியும் மௌலவி மிகவும் தவறான முறையில் கதைச்சிருக்கிறார். இது பரதைகள் ஆடும் நடனம் என்று சொல்லியிருக்கார். ஆனால் இந்த பரதநாட்டியம் தெய்வீக நடனம் என்றதை அவர் மறந்து தேவையில்லாத மாதிரி கதைச்சிருக்கிறார். மேலும் ருக்மிணிட காலத்திலிருந்தே இந்த பரதநாட்டியமானது அந்த காலத்தில் நெளிவு வளைவு சுழிவுகளோடு ஆடப்பட்ட நடனம், அதுக்கு பிறகு மறுசீரமைத்து ஒழுங்கான முறையில் ஆடப்பட்டு நாங்கள் அதை தெய்வீக கலையாகத்தான் அதை இவ்வளோ பேரும் நாங்கள் கற்று வந்திருக்கிறோம். என்னுடைய சகோதரிகளாக இருக்கட்டும், அத்தனை பேரையும் விலை மாதர் என்ற ஒரு பெயரை, அதுவும் தகாத வார்த்தையிலே ஒரு சமூக வலைதளத்திலே பதிவிடுகிறார்கள் என்று சொன்னால், வலைத்தளத்தை பேணக்கூடிய ஒருவருக்கு அறிவு அங்கே இருக்கிறது, அதை சொல்கிற ஒருவருக்கு அறிவு அங்கே இருக்கிறது. மிகுந்து யோசித்து ஒரு வார்த்தையை வெளியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மேலும் இந்த கருத்துக்கு நாடாளுமன்றத்திலும் கருத்து வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இந்து மக்களின் மனங்களை கடுமையாக புண்படுத்தியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்திருந்தார். மேலும் இந்துக்கள் பெரிதும் போற்றுகின்ற மதிக்கின்ற ஆலயங்களில் மதிப்புக்குரிய பரதநாட்டிய கலையை குறித்த மௌலவி மிகவும் கேவலப்படுத்தியுள்ளார் எனவும் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்துக்களினுடைய கலாச்சாரத்தை அல்லது கலையை, குறிப்பாக பரதநாட்டிய கலையை மிகவும் கேவலமாக இந்துக்களை புண்படுத்துகின்ற வழியிலே வகையிலே ஒரு ஆன்மீக உரையை ஆற்றியிருக்கின்றார். அது ஆன்மீக உரையா அல்லது திட்டமிட்டு இந்துக்களை நோகடிப்பதற்காக அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிகவும் கேவலமான முறையிலே நடன கலையை இந்துக்கள் பெரிதும் மதிக்கின்ற ஆலயங்களிலே பெரிதும் போற்றுகின்ற பரதநாட்டிய கலையை விமர்சித்து உரையாற்றி இருக்கின்றார். உண்மையிலே எங்களுக்கு ஒரு வேதனை தருகின்றபடியும் சக மதத்தவர் சக மதத்தினுடைய கலாச்சாரத்தை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இந்து அல்லது தமிழ் மக்களும் இஸ்லாமிய மக்களும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நிலையிலே குறிப்பிட்ட ஒரு இனத்தை அல்லது குறிப்பிட்ட ஒரு மதத்தை மிகவும் அவமதிக்கக்கூடிய வகையிலே பேசியிருக்கின்ற இந்த விடயம் மிகவும் கண்டனத்திற்குரியது. இதனிடையே இந்த விடயம் தொடர்பாக அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சபை மேற்கொண்டுள்ள தீர்மானத்தை நேற்றைய தினம் மாளிகாவத்தையில் அமைந்துள்ள அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சபை தலைமையகத்தில் அறிவித்து ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தியிருந்தது. இந்த ஊடக சந்திப்பில் உலமா சபையினரிடம் கலந்துரையாடிய இந்து மத குருக்கள்மார்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மதம் மற்றும் கலாச்சார விழுமியங்கள் நிந்திக்கப்படும் வகையில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருப்பது இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு முரணான கண்டனத்திற்குரியதுமாகும் என அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா பொதுச் செயலாளர் அஷேக் எம் அர்ஹம் நூராமித் தெரிவித்தார்.
கடந்த வாரம் முஸ்லிம் போதகர் ஒருவர் நாள் பரதநாட்டியம் சம்பந்தமாக வெளியிட்ட கருத்து நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய சகோதர இனமான தமிழ் இந்து மக்களுடைய உள்ளங்களை புண்புத்திருக்கிறதை நாம் அவதானிக்கிறோம். அவர்கள் அதனால் கவலை காலாக இருக்கிறார்கள். இந்த விடயத்தை அகில இந்திய ஜமீத்துலமா கண்டிக்கிறதோடு இது சம்பந்தமாக நம்முடைய ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் குருமார்களுடைய அமைப்புக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய குருமார்களுக்கு நாம் தெரிவித்தோம். மனிதன் என்ற அடிப்படையில் நாம் வாழும் போது ஒரு குடும்பத்துக்குள்ள சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் சில நேரங்களில் கருத்துகளின் முரண்பாடுகள் அல்லது ஒருவர் இன்னொருவரை நோவிக்கக்கூடிய முறையில் வார்த்தைகள் தெளிவுபடுத்து வெளியாகும் போது நாம் அதை சரிப்படுத்தி மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்றுதான் நமக்கு நம்முடைய மதங்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். அந்த அடிப்படையில் நாம் குருமார்களுடைய அமைப்பு அதே போல் வந்திருக்கக்கூடிய குருக்கள்மார்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அந்த சகோதரத்துவத்தை மனிதநேயத்தை அடிப்படையாக வைத்து நம்முடன் ஒன்று சேர்ந்து அவர் அந்த கருத்தை கண்டிக்கிறதோடு எதிர்காலத்தில் இவ்வாறான விடயங்கள் நடக்கக்கூடாது, இன்னும் இந்த விடயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். தெளிவாக அந்த ஊடகத்துடைய அறிக்கையில் அது ரெண்டையும் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அவர் தெரிவித்த கருத்தும் அதுக்கு பின்னால் அவர் மன்னிப்பு தேடின விடயமும் இந்த இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். நாம் அவங்கள்ட்ட அவருக்கு தனியாக ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம். அதை அந்த விடயத்தை அவர் எந்த முறையில் கையாள வேண்டும் என்ற தெளிவான ஒரு வழிகாட்டிலே அவருக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கியிருக்கும். இதேவேளை இவ்வூடகவியலாளர் மாநாட்டில் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் முக்கியஸ்தர்கள் இந்து மத தலைவர்கள் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். மதங்களுக்கிடையிலே விரிசலை, இனங்களுக்கிடையிலே விரிசலை, மக்களுடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் இடையிலே விரிசலை உருவாக்கக்கூடிய அந்த கருத்தை தம்முடையவராக இருந்தாலும் அவர் செய்தது தவறு என்பதை நேரடியாக சுட்டிக்காட்டிய ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய சபையினுடைய அந்த பாங்கு பாராட்டத்தக்கது. இறைவனுடைய திருவருளினாலே இறைவன் என்றும் அவர்களை கண்ணியப்படுத்துவார், கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளோடு இலங்கையில் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறாத வண்ணம் நாம் எல்லோரும் ஒன்றாக அன்பாக சகோதரர்களாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தோடும் சென்ற 2 வாரங்களுக்கு உட்பட்ட பகுதியிலே எமது சகோதர சமயத்தை சார்ந்த ஒரு உருவானவருடைய முகப்புத்தக பதிவின் ஊடாகவும் ஏனைய பதிவின் ஊடாகவும் இந்து மக்கள் சைவ மக்கள் மிகவும் வேதனையையும் ஒரு துயர் நிலையையும் கவலையையும் அடைந்திருந்தார்கள். இதனை நாம் கருத்திலே கொண்டு அகில இலங்கை ஜம்இய்யத்துல்லா உலமா சபையினருக்கு அன்பான விநயமான ஒரு கோரிக்கையையும் கடிதம் மூலமாக அனுப்பியிருந்தோம். இவ்வாறான நிகழ்வுகள் முன்னர் கூறியது போலவே இந்து மக்கள் சார்பு இந்து மக்களுக்கு ஒரு வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பில் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாம் சமர்ப்பித்திருந்தோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.